பிரியமானவர்களை, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாட்கள் இரட்சகர் இயேசுவின் சிலுவையை தியானிக்கிறோம். அவருடைய பாடை அவருடைய பாடுகளை தியானிக்கிறோம். அவருடைய மரணத்தை தியானிக்கிறோம். ஏசாயா தீர்க்கன் ஆண்டவர் இயேசுவுடைய பாடுகளை கூடவே இருந்து பார்த்தது போல தன் புத்தகத்தில் பல வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். அதில் ஒரு வசனத்தை இன்றைக்கு உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53:3. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். இந்த வசனத்தில் ரெண்டு பகுதி இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது நடந்த நிகழ்ச்சி. அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், மனுஷர்கள் அவரை புறக்கணித்தார்கள், துக்கம் நிறைந்தவராயிருந்தார், பாடு அனுபவித்தவராயிருந்தார். மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார், அவர் துக்கம் நிறைந்தவராய் பாடு அனுபவித்தவராயிருந்தார். எல்லாருக்கும் முன்பதாக வெளியரங்க கோலமாக இயேசு சிலுவையில் தொங்கினார். எத்தனையோ பேர் அவரை பார்த்து கொண்டு போனார்கள். ஆனால் அவர் சிலுவையில் தொங்கிய அந்த காட்சியை பார்த்தும் எவரும் அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டதாக நமக்கு தெரியவில்லை. சிலுவை காட்சி அன்றைக்கு அவரை துச்சமாய் நினைக்க வைத்தது. இது இந்த வசனத்தின் முதல் பகுதி. இது நிமித்தம் இயேசு துக்கம் நிறைந்தவராய் பாடு அனுபவித்தவராய் இருந்தாராம். சரி, இயேசு இன்றைக்கு மரித்து உயிரோடு எழுந்து பரமேறிவிட்டார். இன்றைக்கும் அவர் அசட்டை பண்ணப்படுகிறார். யாரால்? உங்களால், உன்னால் அவர் அசட்டை பண்ணப்படுகிறார். வசனத்தின் பின்பகுதி அதை சொல்கிறது. திரும்ப வாசிக்க விரும்புகிறேன். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். வசனம் சொல்கிறது, அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். உங்களில் அநேகர் ஆண்டவரே மறந்து விட்டீர்கள். ஆண்டவரை தேடுவது என்பது உங்களுக்கு ஒரு அற்ப காரியமாக இருக்கிறது. ஆலயத்திற்கு வா என்றால் அசட்டை பண்ணுகிறீர்கள். வேதத்தை வாசி என்றால் அசட்டை பண்ணுகிறீர்கள். வசனம் சொல்கிறது, அவரை எண்ணாமற் போனோம். அதாவது தேவனையே மறந்துவிட்ட ஒரு வாழ்க்கை. வாலிபனே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். வாலிப மகளே, ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். நீ மூன்று காரியங்களே செய்கிறாய். தேவனுக்கு உன் முகத்தை மறைக்கிறாய், அவரை அசட்டை பண்ணுகிறாய், அவரை நினைப்பதே இல்லை. இந்த வாழ்வு இந்த பூமிக்கு பிறகு எங்கே போகும் தெரியுமா? நரகத்திற்கு செல்லும். அவரை விட்டு முகத்தை மறைத்து கொண்டவர்கள், அவரை அசட்டை பண்ணுகிறவர்கள், அவரை நினைக்காமல் போகிற மக்களுடைய வாழ்க்கை நரகத்திற்கு செல்லும். அதை நான் சொல்லுவதற்கு பயப்படவே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் அன்பாய் உன்னை அழைக்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளை, நீ உன் முகத்தை மறைத்து கொண்டாய். என்னை தேடுவதே இல்லை, என்னை நினைப்பதே இல்லை, என்னை எண்ணுவதே இல்லை. உன் வாழ்வில் எனக்கு இடம் கொடு என்று உன்னை அழைக்கிறார். இந்த நாள் உங்களின் மனந்திருபதிலே நாளாயிருக்கட்டும். இயேசுவே, என்னை மன்னியும், என் முகத்தை உமக்கு மறைத்து கொண்டேன். நான் யாரையெல்லாமோ தேடிச் செல்கிறேன், உம்மை தேடுவதில்லை ஐயா. உம்மை அசட்டை பண்ணுகிறேன். என் பெற்றோர் எத்தனையோ முறை எனக்கு சொல்லியும் உம்மை நான் தேடாத அசட்டை பண்ணுகிறேன், உம்மை நேசிக்காத அசட்டை பண்ணுகிறேன். உங்களை நினைக்கவே இல்லை ஆண்டவரே, என்னை மன்னியுங்கள் என்று சொல்லி நீ ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டால் இன்றைக்கு உனக்கு மன்னிப்பின் நாள், இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பின் நாள். உனக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம் என்று சொல்கிற இந்த வசனத்தின்படி இன்றைக்கும் வாழுகிற மக்கள், அன்றைக்கு எப்படி வாழ்ந்தார்களோ அதே போல இன்றைக்கு தேவனை தேடாத கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்களப்பா. அவர்களோடு பேசுங்கப்பா, இடைப்படுங்கப்பா. தங்கள் முகத்தை மறைத்து கொண்டு தேவனுக்கு தங்கள் சிந்தையில் இடமே இல்லாது வாழுகிறவர்களை இன்றைக்கு தேவன் தொடுவீராக. விசேஷமாய் வாலிப பிள்ளைகளோடு இடைப்பட்டு தொட்டு அவர்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரம் தேவனோடு செலவழிக்க உதவி செய்யுங்க. ஆலயத்தில் சென்று ஆண்டவரை தேட உதவி செய்யுங்க. இனியாவது மனம் திரும்பி தேவனுக்காய் வாழ உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களை, இந்த வார்த்தை உங்களுக்கு கடினமாக இருந்தாலும் நேசிக்கிறவர்களை கடிந்து சிட்சிக்கிற தேவன் உங்களை நேசிக்கிறதுனால் இந்த சிட்சியை அனுப்பியிருக்கிறார். தேவனை தேடுங்கள், தேவனுக்காய் வாழுங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.